வெல்கம் டு த ஹைப்பர் லிங்க். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பவர் பாயிண்ட்டில் வந்து ஹைப்பர் லிங்க் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு பவர் பாயிண்ட்டில் ஒரு லே அவுட் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் பவர் பாயிண்ட் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன், பவர் பாயிண்ட்டில் வந்து எப்படி ஹைப்பர் லிங்க்காக அப்ளை பண்ணலாம் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பவர் பாயிண்ட்டில் வந்து நான் ஒரு எக்ஸிஸ்டிங் டெம்ப்ளேட்டில் இதை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நான் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் வந்து நீங்கள் வேர்ட் ஆட் அப்படின்ற டெம்ப்ளேட்லேருந்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் இன்செர்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃப்ரூட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதாவது நான் அலைன் பண்ணுறேன், ஃபார்மட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன், அதை போல்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஃபாண்ட் நல்லா விசிபிளாக இருக்கணும் அப்படின்றக்காக இதுதான் டைட்டில், அதனால் கொஞ்சம் ஃபாண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மேலே அலைன் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் அலைன் சென்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அலைன் சென்டர் ஆகிடும். ஏன்னா வந்து நாம் வந்து அந்த டெக்ஸ்ட் எப்போவுமே வந்து டெக்ஸ்ட் ஆகட்டும் இமேஜ் ஆகட்டும் பொசிஷன் பண்ணுறது சென்டரில் பொசிஷன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கு ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ இன்சர்ட் இமேஜில் போய் இமேஜ் இன்சர்ட் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால் அந்த இமேஜஸ் நான் எடுத்துக்கிறேன். எப்போவுமே பிபிடி பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு வேர்டில் வந்து அதுக்கான டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க, ப்ளஸ் அதுக்கு தேவையான ஜேபிஎக் ஃபைல்ஸை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்டில் நீங்கள் டைப் பண்ணும்போதே வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் கரெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் அங்கேயே வந்து பார்த்துடலாம். பவர் பாயிண்ட்டில் வந்து பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அலைமெண்ட் எல்லாமே அங்கேயே பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஒரு 3 இமேஜஸ் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜஸ் இன்சர்ட் பண்ணும்போது ரெண்டையும் சேர்த்து ஒரே இதாக வந்து நான் வந்து ட்ராக் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு பேலன்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறக்காக இந்த 2 இமேஜஸும் நான் வந்து அந்த ஃபஸ்ட் இமேஜுக்கு ஈக்குவலாக வந்து பேலன்ஸ் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து ரீசைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 இமேஜும் வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்துருக்கு. இது வந்து ஒரு ஹோம் பேஜ் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறேன். ஹோம் பேஜ், ஒரு வெப்சைட்டில் ஹோம் பேஜ் இருக்கும் இல்லைங்களா, நீங்கள் இதை கிளிக் பண்ண உள்ளே போகும்போது நிறையா அடிஷ்னல் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த மாதிரி தான் நம்ம அதை பண்ண போகிறோம். அதுதான் அந்த ஹைப்பர் லிங்க் வந்து ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நியூ பேஜ் ஒன்று நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் பவர் பாயிண்ட்டில், இது ஹோம் பேஜாக வச்சுக்கலாம். ஸோ நியூ பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து நான் வந்து அதை வந்து பிளாங்க் பேஜாக எப்போதும் வச்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் பிளாங்க் பேஜாக வச்சுக்கிட்டா நம்ம வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒர்க் பண்ணலாம். ஸோ நான் பிளாங்க் பேஜாக வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் இன்சர்ட்டில் போய்ட்டு நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்சர்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் ஆப்பிள்ஸ் அப்படி நான் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஆடியோவும் வீடியோவும் ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணி ஒரு ரிமைண்ட் பண்ணியோ பார்த்துக்கலாம். அதனால் தான் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நான் வந்து சொல்கிறேன். பட் இதெல்லாம் ஒரு பேசிக் தானே, அது பேசிக் உங்களுக்கு பிபிடியில் இதெல்லாம் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் ஒரு இது ரிவைஸ் பண்ணுறக்காக நான் சொல்கிறேன். ஸோ டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து என்ன கொடுக்கலாம்னா, இந்த இமேஜுக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன். வழக்கமாக நம்ம என்ன ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இமேஜ் இருக்கும், அந்த இமேஜ் ரிலேட்டடாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லைங்களா. அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் வந்து இதையுமே நீங்கள் வேர்டில் வந்து ஏற்கனவே நீங்கள் ரெடிமேடாக காப்பி பண்ணி ஃபார்மட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அங்கேருந்து காப்பி பண்ணி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட்டு ஃபாண்ட்டை கலர் மட்டும் நீங்கள் கரெக்ஷன் மட்டும் செக் பண்ணிங்கன்னா போதும். ஸோ அதனால் தான் நான் ஏற்கனவே சொன்னேன், பிபிடி இப்போதும் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன கண்டென்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் ரெடி பண்ணிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி எப்படி நம்ம ஆப்பிள் வந்து செட் பண்ணுமோ அதே மாதிரி நீங்கள் பனானாக்கு வந்து அதே மாதிரி இமேஜ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. நியூ பேஜில் பனானா செட் பண்ணிக்கிங்க. ஸோ நான் அந்த மாதிரி 3 இமேஜுக்கும் நான் வந்து இப்போ செட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ செட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ஓகே. ஸோ 3 இமேஜஸ் நீங்கள் ஹோம் பேஜில் பார்க்குறீங்க. செகண்ட் பேஜில் ஆப்பிள்ஸ், ஆப்பிள்ஸோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஆப்பிள்னா என்ன அப்படின்றது. பனானா இருக்குது. இங்கே கிளிக் டு ஆட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம், அது ப்ரீவியூவில் தெரியாது, அதனால் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் அவரோட ஹோம் பேஜ் வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆப்பிளை வந்து நான் கிளிக் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த ஆப்பிள் பேஜ் வரணும். அதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இமேஜ் மேலே நான் ரைட் கிளிக் பண்ணி பேஜ் ஆன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி, இங்கே ஆப்பிள் வந்து செகண்ட் பேஜில் இருக்கிறனால இங்கே வந்து நான் செகண்ட் ஆப்பிள்ஸ்ன்னு இருக்கும் பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஹைப்பர் லிங்க் அப்படின்னா இதுதான், இதுதான் வந்து இப்போ தான் ஹீரோ இன்ட்ரொடக்ஷனே இதுதான். ஹைப்பர் லிங்க் அப்படின்றது நீங்கள் வந்து அந்த ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணால் அது ஒரு பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். கிளிக் பண்ணால் எந்த பேஜ் அது போகணும் அப்படின்னா ஸ்ட்ராபெரினா அந்த ஸ்ட்ராபெரி பேஜ் 4th ஸ்லைடு போகணும் அப்படின்னு நீங்கள், இது ஒரு கோடிங் மாதிரி தான் ஓகேங்களா. இப்போ நான் ஸ்லைட் ஷோ பார்க்கலாம். இந்த ஆப்பிளில் நான் கிளிக் பண்ணுறேன், அது வந்து ஆப்பிள் பேஜஸ்க்கு போகுது ஓகேங்களா. அதே மாதிரி பனானா கிளிக் பண்ணால் பனானா போகும், ஸ்ட்ராபெரி கிளிக் பண்ணால் ஸ்ட்ராபெரி போகும். இது என்ன ஒரு இன்னொரு விஷயம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா, திரும்ப வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வர்றதுக்கு, ஹோம் பேஜ் ரிட்டர்ன் வர்றதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிளிக் ஆன்
இந்த பிக்சர் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. ஏன்னா நமக்கு தெரியும், நான் சொல்லிட்டு இருக்கேன் நமக்கு தெரியும். மற்றபடி இந்த பவர் பாயிண்ட் வேறு ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு தெரியாது. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம், கிளிக் ஆன் த பிக்சர் டு நோ மோர் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து இந்த பவர் பாயிண்ட் யாருக்கா நம்ம சென்ட் பண்ணோம் அப்படின்னா, அந்த மொதல் பேஜ் ஓப்பன் ஆனதுமே அவங்க வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ஒரு வெப்சைட்டில் எப்படி வந்து பேஜஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க இல்லையா, அந்த மாதிரி தான். கிளிக் ஆன் த பிக்சர் டு நோ மோர் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு ஸ்லைடுக்கும் இப்போ உள்ளே போயிடுவோம். கிளிக் பண்ணால் அந்தந்த பேஜ் வந்துடும். இப்போ அந்தந்த பேஜ்லேருந்து எப்படி நம்ம வந்து ஹோம் பேஜ் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரு பட்டன் நம்ம வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். அது வந்து இந்த செகண்ட் பேஜ், ஃபஸ்ட் பேஜ் தான் ஹோம் பேஜ், அங்கே தேவையில்லை. செகண்ட் பேஜில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறோம். ஓவல் அப்படின்றத இன்செர்ட் பண்ணி ஷிஃப்ட் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக ரவுண்ட் கிடைக்கும், சரிங்களா. ஸோ எடிட் டெக்ஸ்ட்டில் போயிட்டு நான் வந்து அந்த இதை வந்து ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ பட்டன் தான் நான் க்ரியேட் பண்ணுறேன், ஆனால் இந்த பட்டனுக்கு இன்னும் நான் ஹைப்பர் லிங்க் கொடுக்கல. இதை கிளிக் பண்ணால் ஃபஸ்ட் பேஜ் வரணும் அப்படின்றது ஹைப்பர் லிங்க். ஸோ நான் அதை வந்து கொஞ்சம் ஃபார்மேட் பண்ணிக்கிறேன். இந்த கலர் வந்து கொஞ்சம் போல்ட் பண்ணிக்கிறேன், ஃபாண்ட்டை கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ரெட் கலரில் இருந்ததுன்னா நல்ல கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் ரெட் கலர் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நான் ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கடை நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணக்கூடாது, இமேஜை கிளிக் பண்ணணும், சரிங்களா. இமேஜை தான் பட்டன் மாதிரி ஒர்க் ஆகும். டெக்ஸ்டிங் பண்ணலாம், பட் இமேஜ் பண்ண கட்டாகும். ரைட் கிளிக் பண்ணி ஹைப்பர் லிங்கில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஸ்லைட் அப்படின்னு கொடுக்கலாம். இதில் ஸ்லைட் ஒன் அப்படின்ட்டு நீங்கள் அதையும் கிளிக் பண்ணலாம், இல்லைனா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட் ஸ்லைட் அப்படின்னு கொடுக்கலாம், சரிங்களா. ஏன்னா ஹோம் பட்டன் ஹோம் பேஜ்ன்றது எப்பவுமே ஃபஸ்ட்டு பேஜாக தான் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கிளிக் ஆன் த பிக்சர் டு மோ மோர், நான் ஆப்பிளில் கிளிக் பண்ணுறேன், ஆப்பிள் வந்துருச்சு. ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறேன், அகெயின் நம்ம அந்த ஃபஸ்ட் பேஜுக்கு வந்து போயிட்டோம். ஸோ இந்த கமாண்ட் வந்து நம்ம வந்து செகண்ட் பேஜ்லேயும் தேர்ட் பேஜ் இன்னும் கொடுக்கல. ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் அந்த ஹோம் பேஜ் பட்டன் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் செகண்ட் பேஜில் பேஸ்ட் பண்ணுங்கள், அதே நீங்கள் தேர்ட் பேஜில் பேஸ்ட் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி அதில் ஹைப்பர் லிங்க் அட்டாச் பண்ணியிருக்கனால அகெயின் அண்ட் அகெயின் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஓகேங்களா. இப்போ குயிக்காக டெமோ ஒன்று பார்க்கலாங்களா. கிளிக் ஆன் த பிக்சர் டு நோ மோர், ஆப்பிள் கிளிக் பண்ணிட்டேன், ஓகே. ஹோம் பேஜ் திரும்ப போயிட்டேன், ஆப் பனானா கிளிக் பண்ணிட்டேன். திரும்ப நான் ஹோம் பேஜ் போகிறேன், ஸ்ட்ராபெரி கிளிக் பண்ணிவிட்டேன், அகெயின் ஹோம் பேஜ் போகிறேன். யா சக்ஸஸ், இட்ஸ் ஒர்க்கிங் நவ். ஸோ இதை நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து குயிஸ் பண்ணலாம், குழந்தைங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், குயிஸ் கொடுக்கலாம், நீங்கள் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.